ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினரை எப்படி நீக்கம் செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, நிராகரிக்கப்பட்டால் அதுக்கு நம்ம என்ன பண்ணி சரி செய்யலாம், அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கூகுள் க்ரோமில் நீங்கள் TNPDS.government.in டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே நமக்கு போயிடும். உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தாலுமே நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மோடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பயனாளர் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுலேயும் லாகின் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் என்ற அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்கன்னு ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா உங்களோட பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை நீங்க இங்க என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேப்சாவை நீங்க இங்க மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணுங்க. மிஸ்டேக் இருந்தா கண்டிப்பா நீங்க பதிவு செய்ய முடியாது. ஸோ பதிவு செய்கின்ற அந்த கிரீன் பட்டனை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். என்டர் பண்ண உடனே உங்களோட ஐடிக்குள்ள நீங்க ஈஸியா போய்க்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யவும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க நீங்க குடும்ப உறுப்பினர் நீக்கன்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கீங்களான்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல நம்ம ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ குடும்ப உறுப்பினர் நீக்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ அந்த ஆப்ஷனை நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இறப்பு சான்றிதழ் இல்லை திருமண சான்றிதழ் தத்தெடுப்பு சான்றிதழ் இல்லை இதர சான்றிதழ்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணி தான் நீங்கள் உங்களோட நேமை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் ப்ராப்பராக 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. பதிவேற்றுன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டா அப்லோட் ஆகிடும். ஸோ இங்க நம்ம ரீசனை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டைப் பண்ணணும். தமிழ்லயும் டைப் பண்ணணும், இங்கிலீஷ்லயும் டைப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணாலுமே அதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி கூகுள் க்ரோம்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ்னு டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல நீங்க பேஸ்ட் பண்ணியும் நீங்க டைரக்டா இதுல தமிழ்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளோட நேமை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதோட வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரீசனையும் டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிட்டோம். எந்த பர்சனை நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த பர்சனை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இங்க உறுதிப்படுத்துதல்ன்ற அந்த ஆப்ஷன்ல செக்பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்க பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஒரு ரிக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சர்வருக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணிக்கிறதுன்றதையும் இங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்க ப்ராப்பரா அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சூஸ் ஃபைல்ன்ற அந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைலோட நேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக அப்லோட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ உங்களோட ஃபைலை நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசனையும் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. நீங்கள் திரும்ப முதல்லேருந்து இந்த ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் கிளிக் பண்ணி பதிவு செய்ய அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபைலை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் போன உடனே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த PDF ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் கொடுத்துருக்க அந்த விண்ணப்ப எண்ணை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எண்ணை வச்சு தான் நம்மளோட சேவை நிலையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி பார்க்குறதுன்றத இப்போ பார்க்கலாம். இங்கே அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே உங்களோட குறிப்பு எண்ணை என்டர் பண்ணி பதிவு செய்யன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றத நம்ம இங்கேருந்தே செக் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட காரணம் என்னன்னா நமக்கு கேஸ் பில்லை அட்டாச் பண்ணலை, அதனால தான் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ திரும்ப எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, இந்த கேஸ் பில்லை நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
திரும்ப பாத்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவுல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அட்டை பிளர்வுகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க புதிய கோரிக்கை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே திரும்பவும் ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம்ல நீங்க சேம் அதே மாதிரி நீங்க எந்த பர்சனை ரிமூவ் பண்ணணுமோ அந்த பர்சனை ரிமூவ் பண்ணி எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ சூஸ் ஃபைல்ன்ற அந்த இடத்துல மட்டும் அவங்க கேட்டிருக்க கேஸ் பில்லை மட்டும் நீங்க டைரக்டா ஆட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி நீங்க கொடுத்துருக்க அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டோட இந்த கேஸ் பில்லையும் நீங்க அட்டாச் பண்ணா மட்டும்தான் நீங்க ப்ராப்பரா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க JPEG2PDF இந்த வெப்சைட்ல நீங்க ஈஸியா பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டைரக்டா நீங்க அப்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண அந்த PDF ஃபைல டைரக்டா சூஸ் ஃபைல்ன்ற அந்த ஆப்ஷன்ல நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ அப்லோட் பண்ணி நீங்க திரும்பவும் உறுப்பினரை நீக்கன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களோட நேம் வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்.